அடுத்து அரங்கத்தில் வாழ்த்து உரை வழங்குவதற்காக அன்புக்குரிய அதிபர் திரு தம்பையா கலைச்செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதிபர் அவர்கள் எந்த வேளையிலும் நாங்கள் அழைப்படுகிற பொழுது அதற்கு ஒத்துழைப்பதும் அந்தந்த பணிகளை நேர்த்தியாக நிவர்த்தி செய்வதற்கு அதற்குரிய ஆசிரியர்களை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தருவதும் அத்தனையும் எங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதனுடைய ஒருங்கிணைந்த வெற்றி தான் இன்றைய நிகழ்வு இவ்வளவு தூரம் மிகச்சிறப்பாக இருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிபர் அவர்களை உங்களுடைய அன்பான கைதட்டங்களோடு வாழ்த்துக்காக 185 வருடங்களை கடந்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற எமது இந்த கல்லூரியிலே பல வரலாற்று பதிவுகள் காலத்தில் காலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று இந்த இன்னியம் கையளிப்பு என்கின்ற இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு வரலாற்று பதிவாக இடம்பெறுகின்றது. அந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய மாணவன் யோகராஜா தினேசுமார் அவர்களே, என்னோடு இந்த கல்லூரியிலே பணியாற்றி இங்கே ஓய்வு நிலையிலே இருக்கின்ற அல்லது வேறு பாடசாலைகளுக்கு மாற்றலாகி இருக்கின்ற அன்புக்குரிய ஆசிரியர்கள், அப்போது பிரதி அதிபராக இருந்த திரு குணசீலன் சார் அவர்கள், என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய திரு சர்வானந்தா சார், பாலேந்திரா சார் போன்று, தவராயா சார், இன்னும் பல சொன்னாலும் சார் அப்படி சொல்லப்படுகின்ற புரிய ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, என்னுடைய மதிப்புக்கும் என்னை பல சந்தர்ப்பங்களிலே வழிபடுத்திய ஒரு அம்மா பொங்கு வழிபடுத்திய ஆசிரியர்கள் செல்வி வடிவு, ஆறுமுகம், திருமதி ஆழ்வாப்பிள்ளை, திரு மதி ராமநாதன் ஆசிரியர்கள், ஏனைய என்னோடு பணியாற்றி இப்போது மாற்றலாகி செல்கிறார்கள் பெண் ஆசிரியர்கள், என்னோடு ஒன்றாக இருந்து இப்போது மாகாண கல்வி திணைக்களத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற நண்பன் சற்குன்ராஜ் அவர்களே, திரு ராகவானந்தம் அவர்களே, இன்னும் அவருடைய அண்ணன் யாதவானந்தம் அவர்களே, இவ்வாறு திரு விக்னேஸ்வரா கல்லூரியுடைய அதிபர் திரு அரவிந்தர் அவர்களே, ரகுபரன் சார் அவர்களே, என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பு மாணவ செல்வங்களே, நான் பாடசாலையிலே இணைந்த காலத்திலே 1994 இணைந்த மாணவ செல்வங்களே, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்நேரத்துக்குரிய வணக்கம். உண்மையிலேயே திரு தினேஷ்குமார் அவர்கள் கூறினார், நாங்கள் YMCA-யில் அந்த காலத்திலே அமர்ந்து அந்த மண்டபத்திலே தங்களை அவர்களை வழிபடுத்துகின்ற அந்த நிகழ்வு இப்போதும் என்னுடைய மனக்கண்ணிலே இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் 6ஆம் ஆண்டிலே கட்டக்காச்சட்டை அணிந்து வருவார்கள். தரம் 10 வரையிலே கட்டக்காச்சட்டை, அந்த காச்சட்டை அந்த மண்டபத்தினுடைய ஊசிகளை எல்லாம் துடைக்கும், அதற்கு வரலாறு உண்டு. அவ்வாறு இந்த கல்லூரியிலே கற்று பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே கற்று இப்போது உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற நிலையே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த ஆசிரியர்களுடைய இந்த அதிபர்களுடைய வழிபடுத்தல்களிலே தங்களை ஆளாக்கி உலகளாவிய ரீதியிலும் இலங்கையிலும் சரி உள்நாட்டிலும் குறிப்பாக தாங்கள் செய்கின்ற பணிகளிலே நேர்த்தியாக தங்களை உயர்த்தி இந்த கல்லூரியினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற மாணவர்களே, உண்மையிலேயே இந்த பாடசாலை பெருமை மிக்கது, பாரம்பரியம் மிக்கது. இந்த பாடசாலையினுடைய பெருமையை பாதுகாப்பது எங்கள் எல்லோரையும் சேர்ந்த இந்த பாடசாலையோடு துவக்கப்பட்ட அனைத்து பிரிவினர்களதும் கடமையாகும். அந்த வகையிலே இன்றைய இந்த இன்னியம் கையளிப்பு இந்த நிகழ்வு இன்றைய இந்த நிகழ்வு 3 முக்கிய விடயங்களை தாங்கி நிற்கின்றது என நான் நினைக்கின்றேன். 1, தாங்கள் கற்ற கல்லூரியை கௌரவிக்க வேண்டும், கல்லூரி தாயினுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற வகையிலே இன்னியம் என்கின்ற அந்த வாத்திய கருவிகளை கையளிக்கின்ற நிகழ்வு. இதேபோன்று தாங்கள் கற்ற ஆசிரியர்களை, தங்களை வழிபடுத்திய
இந்த ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வு. மேலும் இந்த மாணவர்களுடைய இந்த கல்லூரிகளை கற்று வெளியேறிய மாணவர்களுடைய 40th பிறந்த தின நிகழ்வு, 40 வருடங்களை பூர்த்தி செய்த நிகழ்வு. மேலேயே அவர்கள் இந்த கல்லூரியிலே புகுந்த நேரம் நானும் இந்த கல்லூரியிலே புகுந்தேன், 1994 திரு தினேஷ்குமார் அவர்கள் கூறியது போன்று நான் நினைக்கிறேன். அப்போது எனக்கு திரு குணசீலன் சார் அவர்கள் பிரதி அதிபர், அவர் என்னை 4 வகுப்புகளுக்கும் 6th சமூக கல்வி பாடத்துக்காக, அப்போது பல இங்கே பல சூத்திரங்கள் இருந்தது, அந்த சூத்திரங்கள் எல்லாம் இப்போ கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு விளங்காது, என்னை 4 6th சமூக கல்வி ஆசிரியராக உள்வாங்கினார்கள். பின்னர் 6 மாதங்களுக்கு பின்னர் நான் நினைக்கிறேன் திரு தவணேசன் அவர்கள் அளவியலும் விஞ்ஞான முறையும் பாடத்தை கற்பித்துக் கொண்டிருந்தார். அப்போது எனக்கு அவர் ஒரு ஒலிம்பிய டீச்சர், எனக்கு அந்த பாடம் தரப்பட்டது. அன்றிலிருந்து இந்த மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் 6 CK, அப்போது 6 CK கிளாஸ் டீச்சர், திரு இப்போ வைத்தியர் திரு சிவரூபன், ரஜீவன், இப்படி பல மாணவர்கள் நான் எல்லோரையும் இங்கே எனக்கு கூறுவதற்கு எல்லோரையும் எனக்கு சொல்ல தெரியும். இருந்தாலும் நான் தவறவிட்டால் மற்றவர்கள் குறைநிற்பார்கள். ஆகவே என்னிலே ஒரு பழக்கம் இருக்கின்றது, என்னிலே மட்டுமில்லை இங்கே கற்பித்த சில ஆசிரியர்கள் சில மாணவர்களை அடையாளம் கண்டால் அவர்களுடைய பேர் சொல்லி அழைப்பது வழக்கம். ஆகவே இந்த மாணவர்களுடைய இந்த நிகழ்வு 3 விடயங்களை தாண்டி இருக்கின்றது இந்த நிகழ்வு. அந்த அடிப்படையிலே முதலாவது எங்களுடைய இந்த கல்லூரியிலே கற்று வெளியேறிய ஆசிரியர்கள், அவர்களை வழிப்படுத்திய ஆசிரியர்கள், இந்த பெருமைக்கு ஆளாக்கிய ஆசிரியர்கள். அப்போது நான் நினைக்கிறேன் இவர்களுடைய காலத்திலே 3 அதிபர்கள் இருந்திருப்பார்கள், திரு அமரர் திரு நடராஜா, மேலே எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு அதிபர், எல்லோருடைய மதிப்புக்கும் உரிய ஒரு அதிபர் திரு நடராஜா, அவரை அடுத்து திரு வேணுகோபால வாணிதாசன் அமரர், அவரை அடுத்து என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு ஸ்ரீபதி சீர் அவர்கள், இங்கே அவர் வருகிறவில்லை, அவர் 2000 ஆண்டிலிருந்து 2002 வரை அதிபராக இருந்தவர். இவ்வாறு 3 அதிபர்களை இந்த மாணவர்கள் சந்தித்திருப்பார்கள் நினைக்கிறேன். அதே போன்று தாங்கள் சந்தித்த ஆசிரியர்கள், இங்கே வீட்டிலிருந்த அனைத்து ஆசிரியர்களும் இவர்களுடைய வழிபடுத்தல்களிலே முக்கிய பங்கு வகித்தவர்கள். அப்போது பிரதி அதிபராக இருந்தவர் நான் நினைக்கிறேன் நடராஜா சார் காலத்தில் திரு குணசீலன் அவர்கள், அதே மாதிரி இன்னும் திரு சர்வானந்தா சார் அவர்கள், அவர் உண்மையிலேயே இந்த பாடசாலையினுடைய அப்போது இருந்த ஒவ்வொருவர் இங்கே பணியாற்றி ஒவ்வொருவரும் இந்த பாடசாலையோடு நெருங்கி தங்களை அர்ப்பணித்து தங்களோடு இணைந்தவர்களை வழிப்படுத்தி இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார். உண்மையிலேயே ஒவ்வொருவர் இங்கே சொல்லப்போனால் திரு சிவநாதன் சார் அவர்கள் நான் இணைந்த காலத்திலே இந்த மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் வணிக பிரிவிலே கற்ற மாணவர்களுக்கு பொருளியல் பாடத்தை கற்பித்த ஆசிரியர், அதேபோல் தங்கராய சார் அவர்கள் கெமிஸ்ட்ரி, இவ்வாறு ஒவ்வொருவர் தங்களுடைய சர்வானந்தா சார் அவர்கள் செகண்டரியிலே கணித பாடத்தை, சர்வானந்தா சார் அவர்களும் திரு பாலேந்திரா அவர்களும் கணித பாடத்தை இந்த கல்லூரிக்கான தளத்தை அடித்தளத்தை இடுபவர்கள் அவர்கள். நேர சுசி என்றால் திரு சர்வானந்தா சார் அவர்கள் தான் எங்களை வழிப்படுத்தியவர்கள். இவர் ஒவ்வொருவர் திரு தவராஜா அவர்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அவரும் இந்த பாடசாலையிலே படிக்காவிட்டாலும் கூட ஒரு விளையாட்டு பொறுப்பாசிரியராக இருந்து இந்த மாணவர்களுடைய மனங்களை வென்ற ஒரு ஆசிரியர், பாலகங்காரன் ஆசிரியர் திரு விஜயகுமார் சார் அவர்கள், இவர் எல்லோருமே இந்த மாணவர்களால் அழைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா ஆசிரியர்களுமே இந்த மாணவர்களால் மதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த மாணவர்கள் அவர்களை கௌரவிக்கின்றார்கள், தங்களை ஏற்றுக்கிட்ட ஏணிகளை இங்கே வரவழைத்திருக்கிறார்கள். மிக்க உண்மையிலேயே மிக்க சந்தோஷமாக இருந்தது, எளிமையாக இருந்தது. இவ்வாறான ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்த இந்த 2002 காப்பூட்டா உயர்தர பிரிவு மாணவர்களை நாங்கள் போற்ற வேண்டும். இதேபோன்று இந்த
இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் இந்த வரிசையிலே நான் நினைக்கிறேன். சீதராய சேதவர்களும் அந்த காலப்பகுதியிலே இங்கே 2 வருடங்கள் பணியாற்றியவர். உண்மையிலேயே அவர் ஒரு மதிப்புமிக்க அதிபர். எங்கட பாடசாலையிலும் கற்பித்து பின்னர் நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பிலே உள்ள பல்கலைக்கழகத்துக்கு விரிவுரையாளராக சென்று பின்னர் நெல்லேடி மத்திய கல்லூரிக்கு அதிபராக வந்தவர். என்னுடைய ஆசாம் உண்மையிலேயே நான் இறுதியாக கல்வி முகாமைத்துவ டிப்ளமா செய்கின்ற போது என்னுடைய ஆசிரியர் திரு சீதராய சீதவர்கள். ஆகவே இந்த வரிசையில் இந்த மாணவர்களை கூறப்போனால் ஆசிரியர்கள் அதே போன்று இந்த மாணவர்கள் தாங்கள் கற்ற இந்த ஆசிரியர்களை கௌரவிக்கின்ற அதே நேரத்தில் உலகளாவிய ரீதியிலே புகழ் பரப்பி கொண்டிருக்கின்ற பல்வேறு மட்டங்களையும் பல்வேறு உயர் அந்தஸ்துகளையும் கொண்ட மாணவர்களாக காட்சியளிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 1994 2002 வரை கற்று வெளியேறி இங்கே பல சில மாணவர்களை தாங்கள் இழந்ததாகவும் உண்மையிலேயே அந்த காலம் நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக அசாதாரண சூழ்நிலை காரணமாக பல்வேறு துன்பியல் நிகழ்வுகளும் காலத்துக்கு காலம் நடைபெற்றது. அந்த நிகழ்விலும் சில மாணவர்களை இழந்திருக்கிறார்கள். அவை இந்த பின்னணியிலே இப்போது 40 வயதை பூர்த்தி செய்த இந்த மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை கௌரவிக்கின்ற இந்த நேரத்திலே தாங்கள் கல்வி கற்ற பாடசாலையை கௌரவிக்கின்ற அந்த அடிப்படையிலே இன்னியம் என்றொரு வாத்திய கருவியை நான் வந்து எங்களுடைய கல்லூரியிலே நான் நினைக்கிறேன் வடமராட்சியிலே வேறு பாடசாலைகளில் இந்த கருவிகள் இல்லை. ஆகவே அவர்கள் திரு தினேஷ்குமார் அவர்கள் கூறியது போன்று என்னோட தொடர்பு கொண்டு பாடசாலையிலே தாங்கள் செய்ய வேண்டிய செயற்திட்டங்கள் ஏதாவது இருந்தால் கூறும்படி என்னோடு அணுகிய போது நான் சில முன்மொழிவுகளை அவர்களுக்காக வைத்திருந்தேன். அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த பாடசாலையினுடைய கலை ஆக்கங்களை அல்லது கலை அம்சங்களை விடுத்து செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த இன்னியம் வாத்திய கருவிகளை வழங்குவதற்கு என்னோடு இணங்கிக் கொண்டார்கள். எனக்கும் அவ்வாறான ஒரு அவா இருந்தது. அப்போது இதை ஒருங்கு சேர்ப்பதற்காக இந்த அணியினர் என்னோடு தொடர்பு கொண்டு நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ 6 மாதங்கள் திரு தினேஷ்குமார் என்னோடு தொடர்பில் இருந்தார். பின்னர் அவரை தொடர்ந்து திரு யோகேந்திரன் அவர்கள். அப்போ தினேஷ்குமாரனுடைய பணி யோகேந்திரனையும் எங்களையும் இணைந்து விட்டது. இந்த அடிப்படையில் இந்த கருவிகள் வாங்குவதிலிருந்து பாடசாலையிலே கையளிக்கின்ற வரையிலே திரு தினேஷ்குமார் அவர்களும் திரு யோகேந்திரன் நான் இருக்கிறேன் பவன் அவர்களும் எங்களுடன் என்னுடைய இசை ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த வாத்திய கருவிகளை அவர்களுடைய அந்த நாங்கள் விடுத்த கோரிக்கைக்கு மேலாக இன்னும் சில வாத்திய கருவிகளை வீணை போன்ற வாத்திய கருவிகளை உண்மையிலேயே நாங்கள் எதிர்காலத்தை நோக்கமாக கொண்டு சில வாத்திய கருவிகளை அவர்களிடம் கோரிக்கை வாத்திய கருவிகளை கொள்வனவு செய்வதற்கு கோரிக்கைகளை விட்டிருந்தோம். அந்த கோரிக்கைகளை ஏற்று அவற்றை பாதுகாப்பதற்காக அவற்றுக்குரிய பாதுகாப்பு பெட்டகங்கள் இன்னும் சொல்ல போனால் இன்று இந்த மாணவர்கள் அணிந்திருந்த உடைகள் அத்தனையுமே இந்த மாணவர்களால் கொள்வனவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ 15 லட்சம் ரூபாவுக்கு மேல் இந்த நிதி செலவாக இருக்கும் என நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த 2002 காப்போத்தா உயர்தர மாணவர் அணியினர் பாடசாலைக்கான இனியம் வாத்திய கருவிகளை இன்று கையளித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று பதிவு, கல்லூரி சமூகத்தால் பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு, மத்திய அணிகளுக்கு இது ஒரு முன்னோடியான நிகழ்வு. ஆகவே இதே போன்று பல அணிகள் பாடசாலையோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய கல்லூரி தாயினுடைய வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 1999 காப்போத்தா உயர்தர பிரிவு, 98 கல்வி பிரிவு காப்போத்தா உயர்தர பிரிவு, இன்னும்
அண்மையில் இந்த பாடசாலைக்கு விஜயம் விஜயம் மேற்கொண்டு சென்ற 1972-78 காப்போட்டா உயர் நம்பினீர்கள். இன்னும் அவ்வாறு தங்களுடைய கல்லூரி தாயினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு செயற்படுகின்ற ஒவ்வொரு மாணவ அணியினர்கள் பாடசாலை வரவேற்கின்றது. உங்களுடைய பாடசாலை, நீங்கள் கற்ற பாடசாலை, உங்களுடைய நீங்கள் எந்த நேரமும் பாடசாலைக்கு வரலாம். அதே நேரத்தில் பாடசாலையினுடைய வளர்ச்சியையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நான் நேற்றும் கூறிய கருத்து, உங்களால் பாடசாலை பெருமையடைகின்றது, பாடசாலையால் நீங்கள் பெருமையடைகின்றீர்கள். ஆகவே இதை பாதுகாப்பது எங்கள் எல்லோரினதும் ஒரு பொதுவான பணி. இந்த அடிப்படையில் இந்த பாரம்பரிய மிக்க இந்த பாடசாலையினுடைய பெருமையை நாங்கள் பேசுவது மட்டுமல்ல பெருமைக்காக பாடுபட வேண்டும் என்பது எல்லோருடைய என்னுடைய அவாவும் கூட உங்களுடைய திருவையும் கூட. இந்த அடிப்படையில் இன்று இந்த இனியம் நடந்துகிறே கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே உண்மையிலேயே மாணவருடைய பழைய மாணவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய சக ஆசை அந்த அடிப்படையில் என்னை இந்த இடத்திலே சில விடயங்கள் கூற வேண்டும். நான் இந்த கல்லூரியிலே அடுத்த வருடம் 2024 ஓய்வு பெறுகின்ற வரையிலே ஏறத்தாழ 30 வருடங்கள் சேவையாக இருக்கின்றேன். 30 வருடங்களிலும் ஒரு ஆசிரியராக இணைந்து இந்த பாடசாலையினுடைய பல்வேறு மட்டங்களிலும் உள்ள பல விடயங்களிலும் பொறுப்புகள் வகித்து இறுதியிலே அதிபராக பதவியேற்றது நான் மட்டுமல்ல என்னோடு இணைந்தவர்கள் பெருமை அடைகின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே உங்களையும் இங்கே என்னோடு கலக்க வைத்த இந்த மாணவர் அணியை பாராட்டுகின்றேன். உண்மையிலேயே நான் என்னை எனக்கு பெரும் வகையிலே என்னோடு உண்மையிலே குணசீலன் சொல்லலாம். நான் நினைக்கிறேன் கல்வி எம்இடி செய்ய போகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் சொன்னார், ஒரு சந்தர்ப்பத்திலே கலைஜன நீர் ஸ்டடிலீவு எடுத்தால் இங்கே ஒரு பிரேக் கொண்டு வரும், அதற்கு யோசிச்சு செய்யும் அப்படி என்று சொல்லி அப்போது பத்மநாதன் சார் அதிபராக இருந்தவர் அவரோடு இணைந்து எனக்கு என்னை அந்த இடத்திலே ஸ்டடிலீவு எடுக்காமல் பாதுகாத்து வழிநடத்தியவர். இப்போவும் அடிக்கடிக்க என்ன பிரச்சனை என்ன மாதிரி இவ்வாறு ஒவ்வொரு ஆசிரியர்கள் உண்மையிலேயே என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது என்னுடைய ஆசிரியர் அணி. இங்கே நாங்கள் இணைந்த போது இருந்த ஆசிரியர் அணி. அந்த அடிப்படையிலே இந்த கல்லூரி தாயினுடைய பெருமை வளரட்டும், இதே போன்று பல மாணவர்களும் சேரட்டும், பள்ளி பாடசாலையுடைய வளர்ச்சிக்காக பாடுபடட்டும் என்று இந்த நேரத்திலே இந்த மாணவர்களை உண்மையிலேயே மீண்டும் திரு தினேஷ்குமார் பவன் என்கின்ற போது திரு யோகேந்திரன் அவர்களுடைய பணி முக்கியமான அந்த மாணவர் அணிக்கு அவர்கள் தாங்கள் எடுத்த பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாளும் பொழுதும் என்னோடு தொடர்பு கொண்டு என்னுடைய இசையாசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு இசையாசிரியர்கள் திரு பார்த்திபன், திரு பிரதீபன், திருமதி கௌசிகன் பாரதி அவர்களும் இணைந்து என்னோடு சேர்ந்து இந்த கைங்கரியத்தை நிறைவேற்றியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாணவ அணிக்கு அவர்களுடைய 40வது பிறந்த தின வாழ்த்துக்களையும் எங்களுடைய இனியம் கையெழுத்து நிகழ்வுக்கான கல்லூரியின் சார்பிலே நன்றியையும் என்னுடைய சார்பிலே பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.